நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19 தேதி நடைபெற உள்ளது. இதனையடுத்து இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கும் நிலையில் கூட்டணிகளுடன் தொகுதி பங்கீட்டை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. அந்த வகையில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமிக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவில்லை என்றும் தனி சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் கூறினார். இதேபோல எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒப்பந்தம் எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் மற்றும் அதிமுக இடையே ஏற்பட்டது. மேலும் தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.